மதுரையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடந்த புத்தக திருவிழாவை மாவட்ட கலெக்டர் சகாயம் துவக்கி வைத்தார். மக்களின் வாசிக்கும் பழக்கம் மற்றும் புத்தகங்களை நேசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்கும் நோக்கில் மதுரை தமுக்கம் மைதானத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் 6வது புத்தக திருவிழா துவக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக திருவிழாவை மாவட்ட கலெக்டர் சகாயம் திறந்து வைத்தார். 196 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த புத்தக திருவிழாவை பொதுமக்கள் பயன்படுத்தி தங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கலெக்டர் சகாயம் கேட்டுக் கொண்டார். ஏற்கனவே எல்லோருக்கும் 10% கழிவு உண்டு. இப்பொழுது மாணவர்களுக்கு இவர்கள் அடையாள அட்டையை காட்டுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு கூடுதலாக அந்த கழிவு சலுகை உண்டு. எனவே பல தலைப்புகளில் பல பிரிவுகளில் லட்சக்கணக்கான நூல்கள் வந்திருக்கின்றன. எனவே நம்முடைய மதுரை மாவட்டத்து மக்கள் மட்டுமல்லாது தென் தமிழகத்து மக்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி தங்களுடைய வாசிப்பு தன்மைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்வு மூலம் கேட்டுக்கொள்கிறேன். லட்சக்கணக்கான தலைப்புகளில் பல்வேறு நூல்களும் இங்கு இடம்பெற்றுள்ளதாகவும், புராணங்கள், இதிகாசங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், சீடிக்கள், கவிதைகள் என அனைத்து வகையான புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதோடு வரவேற்கக்கூடியது என்றும் வாசகர்கள் தெரிவித்தனர். இந்த புக்ஸ்ன்றது வந்து ஹார்ட் காப்பி, இது எப்பயுமே வந்துட்டு அழிக்க முடியாது. இது நம்ம தலைமுறை போய் பின்னாடி வர தலைமுறைக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்பயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு போனோம்னா இந்த புக்ஸை தான் வந்துட்டு எடுத்துட்டு நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த புத்தக கண்காட்சி வந்துட்டு மேலும் வந்துட்டு இன்னும் பெரிய லெவலில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா குக்கிராமங்களில் கூட இந்த மாதிரி கண்காட்சிகளை வச்சாங்கன்னா மாணவர்களுக்கு வந்துட்டு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து எல்லா விதமான புக்ஸும் இருக்கு. இங்கே சயின்ஸ் புக்கிலிருந்து பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு புத்தகங்கள், அதே மாதிரி வந்து படிக்கிற புக்கு புத்தகங்கள், இன்ஜினியரிங்ஸு, ப்ளஸ் வந்து சிடி ஷாப்லாம் இங்கே போட்டிருக்காங்க. மக்களை வந்து எல்லாரும் வந்து இங்கே விசிட் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா புக்ஸாலையும் பாருங்கள், பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் உட்காந்து குழந்தைகளுக்கு வந்து அதை படிக்கிற பழக்கத்தையும் எழுதுகிற பழக்கத்தையும் என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே இந்த புத்தக கண்காட்சியில் வந்து எங்களுக்கு அறிவு விளக்குற மாதிரி புத்தகங்கள்லாம் கிடைக்குது. ரொம்ப கடையில் தேடி அலைஞ்சு புத்தகம் வாங்கணுட்டு தேவையில்லை. இங்கே இருக்க கண்காட்சியில் எல்லாத்துலேயுமே எல்லா புக்ஸுமே கிடைக்குது, ஒரே இடத்துல வாங்கக்கூடியதாக இருக்குது. அதனால எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் மாணவர்கள் வாங்கும் புத்தகங்களுக்கு 15% சிறப்பு கட்டண சலுகைகள் வழங்கப்படும் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.